லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். புவனா ஒருத்தர காதலிக்கிற, என்னடா அமுதா பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? நீ காதலிக்கிறியா? ஏண்டா உனக்கு புத்தி இப்படி போச்சு? எப்படி எல்லாம் நாங்க வளர்த்தோம்? அது மனசுல இருக்க காதல முதல்ல தூக்கி போட சொல்லுங்க. இப்பயே அவ போய் அவ கை கால விழுந்து அவளை சரி பண்ணி இது வெளியே தெரியாம அந்த பையனுக்கே கட்டி கொடுத்துருவான். ஒரு நிமிஷம், எதுக்கே முதல்ல இப்படி ஆள் ஆளுக்கு பேசுறது நிப்பாட்டுறியலா? புவன அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா? நீங்க என்ன, உங்க அம்மா சொன்ன பொண்ணியா கல்யாணம் பண்ணிக்கிட்டிய? லவ் பண்ணி தானே? அதுவும் யாருக்கும் தெரியாம இழுத்துட்டு போய் தானே கல்யாணம் பண்ணியாட்டுங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், புவனாக்கு ஒரு நியாயமா? ஏன் சித்தப்பா, இவர் என்ன லவ் பண்றன்னு பின்னால சுத்தும் போது நீங்களும் தானே அந்த காதலுக்கு உதவியா இருந்தீய? அடுத்த வீட்டு பொண்ணுகனா காதல் இனிக்கும், அதுவே உங்க வீட்டு பொண்ணுனா காதல் கசக்குமா? இனிமே இத பத்தி யாரும் பேச வேண்டாம். புவனா, நீ இப்ப படிக்கிற வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாம காதல் எதுவும் பண்ணிட்டு இருக்காத. இங்க பாரு, நீ படிச்சு பாஸ் ஆனதுக்கு அப்புறம் உன் மனசுக்கு பிடிச்சவன முறையா வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க சொல்லு. அந்த குடும்பம் நமக்கு பிடிச்சு பையன் நல்லவனா இருந்தா நம்ம வீட்டு பெரியவர்களே உங்களை சேர்த்து வைப்பாங்க. இங்க பாரு, எந்த பெத்தவர்களும் காதலுக்கு எதிரி இல்ல. நீங்களா பயந்து அதை மறைச்சு காதல தப்பாக்காதீங்க. நான் சொல்றத மனசுல வச்சு படிக்கிற வேலையை மட்டும் பாரு. போய் எல்லாரும் அவங்கவுங்க வேலைய பாருங்க. ஏற்படுத்திட்டாங்க. அண்ணமண்டி, நான் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். போனா இப்போ காலேஜுக்கு போற நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா. எனக்கு நல்லா தெரியும்.
ஆமாமா, உங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நல்லாவே தெரியுமே. நீங்க காலேஜ் போனதை விட கட் அடிச்சுட்டு சுத்தினது தான் அதிகமா இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் நல்லா தெரியும். ஒழுங்கா போயிருந்தாதான் படிச்சு வாத்தியார் ஆயிருப்பியலே. இப்போ பூனா எங்க போறாங்கிறது முக்கியமா இல்ல என்ன திட்டுறது முக்கியமா சொல்லுங்க. அப்படின்னா இன்னைக்கு சனிக்கிழமை, காலேஜ் லீவு. நான் காலேஜுக்கு போகாம வீட்டுல தானே இருக்கேன். அட ஆமால, இந்த விஷயம் எல்லாம் தெரியணும்னா காலேஜ் பக்கம் போயிருக்கணும். சரி சரி, இப்ப புவனா போய் சொல்லிட்டு எங்க போயிருப்பா? வேற எங்க போயிருப்பா? நேத்து நிச்சயம் வேண்டாம், நான் ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொன்னான்ல, அவனை பார்க்க போயிருப்பா. என்னால போய் பாக்கலாமா? ஆ ஓகே, தாராளமா போலாம். நான் புவனா பின்னால போய் பாக்கறத சொன்னேன். அவ எங்க போறா, யார போய் பாக்க போறான்னு தெரியணும். நீங்க காதலிக்கும் போது மட்டும் என்ன வீட்டுல சொல்லிட்டா போனீங்க? உங்களை யாராவது ஃபாலோ பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கல்யாணத்துக்கு முன்னாடி காதலுக்கு பச்சை கொடி காட்டுவீங்க, அதே கல்யாணம் ஆன உடனே பெரியவங்களாயி அப்படியே காதலுக்கு நீங்க சிவப்பு கொடி காட்டுவீங்களா? நான் ஒண்ணும் புவனா விருப்பத்துக்கு எதிராலாம் இல்ல. அவ மனசுக்கு பிடிச்சவன அவ விரும்புறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அவ தேர்ந்தெடுத்திருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்கணும்ல. வயசு கோளாறுல தப்பான இடத்துல மாட்டிடக்கூடாது. இது நம்ம வீட்டு பொண்ணுங்கிறதுனால சொல்லல, எல்லா பொண்ணுங்களுக்காகவும் தான் சொல்றேன். பசங்க பொதுவா காதலிக்கும் போது தங்களை பத்தி அப்படியே ரொம்ப பெருமையா தான் சொல்லிப்பாங்க. தங்களை பத்தின உண்மை எதையுமே பேசிக்க மாட்டாங்க. பொண்ணுங்களும் அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி அவங்களும் மயங்கிறாங்க. இப்படிதானே பாதி பொண்ணுங்களோட கனவு ஆசை எல்லாமே ஏமாற்றமா போகுது. அப்படி ஒரு கஷ்டம் புவனாக்கு வரக்கூடாது. யாரையோ சொல்ற மாதிரி தெரியல, என்ன குத்தி காட்டுற மாதிரிதான் இருக்கு. இதுல குத்தி காட்ட என்ன இருக்கு? நான் சொல்றது உண்மைதானே? என்னமோ இல்லாததையும் பொல்லாததையும் சொல்ற மாதிரி சொல்றிய. சரி இப்ப என்ன, புவனா எங்க போறா, யார பாக்க போறான்னு தெரிஞ்சுக்கணும். அப்படிதானே சொன்னா கூட்டு போக போறேன். கிளம்பு கிளம்பு. கொஞ்சம் பள்ள மேடலாங்க. பள்ள மேடில் பார்த்து போனா அவங்க போயிடுவாங்க. அவங்க லெஃப்ட் போறாங்கன்னா ரைட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியாதுல. நான் வேணும்னா ஒண்ணும் பண்ணல. என்ன ஏய், நான் வேணும்னா ஒண்ணும் பிரேக் அடிக்கல. அவங்க நிப்பாட்டிட்டாங்க, அவங்க தாண்டி போனா பாத்துருவாங்கல்ல.
ஏய் சரி போலாம். நேத்து என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க, அதை தடுக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ண முடியல. வேற வழியே இல்லாம நான் காதலிக்கிற விஷயத்த சொல்லிட்டேன். ஆனா அது நீங்க தான் சொல்லல, சொல்லவும் மாட்டேன். அன்னமண்டி பிரச்சனை சரியாகாம நம்ம விஷயம் வீட்டுக்கு தெரியக்கூடாது. என்ன நடந்தாலும் நீங்க என்ன கைவிட மாட்டீங்கல்ல? நிஜம் நான் கைவிட மாட்டேன், என்ன நம்பு. என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி. வீட்டுல இருக்க பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் பையன் விட்டு போச்சு, வெளிய போய் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு சுத்திட்டு வர்றது. கேக்குறதுக்கு ஆள் இல்லாம தானே. நமக்கு தெரிஞ்ச விஷயம் குடும்பத்தில் யாருக்கும் தெரிய வேணாம். தெரியாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் புவனா படித்து முடிக்கிறதுக்கு இன்னும் 6 மாதம் இருக்கு. படிப்பு முடிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம்தான் அவள் கல்யாணத்தை பற்றியே பேசுவாங்க. தோராயமாக இன்னும் 1 வருஷம் இருக்கு. அதே மாதிரி உன் தம்பியும் ஃபாரினில் படிக்கிறான். அவனுக்கு உங்கள் அப்பிச்சு அவசரப்பட்டெல்லாம் ஒன்றும் பொண்ணு பார்க்க போகிறதில்ல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1.5 வருஷத்துக்கு கல்யாண பேச்ச ரெண்டு வீட்லேயுமே எடுக்க போகிறதில்ல. அதனால் நம்மளே அவசரப்பட்டு இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் பிரச்சனை இன்னும் சால்வ் ஆகலை. இதில் இன்னொரு பிரச்சனை, இப்போது இந்த விஷயம் தெரிஞ்சால் இன்னும் பெரிய பிரச்சனை தான் உருவாகும். அதனால தான் சொல்கிறேன், இப்போது தெரிய வேண்டாம். நீ என்ன நினைக்கிற? சரி, நான் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லாதீங்க. வாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா அங்கேயே போயிட்டு வர பார்த்தா டவுட்டா இருக்கே. வேண்டாம் மாப்பிள்ள, என்ன விசேஷம்? பொண்டாட்டியோட கை கோர்த்து போயிட்டு வர்ற மாமனுக்கு தெரியாம எதுவும் நடந்துருச்சா? ஓ மாமா, நீ வேற கடுப்பேத்திட்டு. என்ன மாமா, வீடு பரபரப்பா இருக்கு, என்ன விஷயம்? எல்லாம் அடுத்த பிரச்சனைக்கு தான். வெளியே போன போனா எங்கன்னு கேட்டு பெருசா அக்கறை இருக்க மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஏண்டா மாப்பிள, போனா எங்க போனான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? அவ காலேஜுக்கு போயிருப்பா. மரியாதை
இது என்ன கேள்வி? காலேஜுக்கு தான் போயிட்டு வரேன். ஏய் என்ன, எங்களெல்லாம் பார்த்தா என்ன கேன கிறுக்குச்சி மாதிரி தெரியுதா? ஊரறிவு உலகறிவு எல்லாம் எங்களுக்கு தெரியும். சனிக்கிழமை எங்கடி காலேஜ் இருக்கு, போய் பேசிக்கிட்டு இருக்கா? இல்ல ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு. யார் கூட? உன் லவ்வரோடய? யாரடி நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படி உன் மனசுல? வாய திறந்து பேசு, யார லவ் பண்ற? முதல்ல எல்லாம் சரியாதான் இருந்தது, நடுவுல வந்தால எல்லாம் இதுக்கப்புறம் தான் ஆச்சு. வாய மூடு பரமு. எதை பத்தி பேசுனியோ அதை மட்டும் பேசு. இதுல தேவையில்லாம என் மருமகளை இழுக்காத. அதானே, ஓ மருமகளை பத்தி பேசினா உடனே மூக்கு வேர்த்துட்டு வந்துருவியே. சரிமா, ஓ மருமவளை பத்தி பேசல, நான் வாய மூடிக்கிட்டு இருக்கேன். அவ என் தங்கச்சியை பத்தி பேசுறாள்ல. எனக்கு புரியல, ஆம்பளை பசங்க ரெண்டு பேரோட கல்யாணம் தான் வீணா போச்சு. பொட்ட புள்ள, இவ கல்யாணத்தை எவ்வளவு நல்லபடியா நடத்தலாம்னு பார்த்தா நம்மள சந்தி சிரிக்க மானத்தை வாங்கிடுவா இவ. ஏய் இம்புட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம், மௌனமா இருந்து காரியத்தை சாதிக்கலாம் நினைக்கிறியா? வாய திறந்து பதில் சொல்ல. ஏமா கேட்டுக்கிட்டே இருக்க, வாய திறக்காம அப்படியே அமைதியாவே இருக்கா உன் பொண்ணு? நீயும் வாய திறந்து கேக்கலன்னா என்னமா அர்த்தம்? அப்ப அவ செய்யறதெல்லாம் சரிங்கறிய? அக்கா பரமும் சின்னவன் பல சமயம் கிறுக்குத்தனமா பேசினாலும் இப்ப அவங்க பேசுறதெல்லாம் நியாயமா தானே படுது. இந்த பாருக்கா, இது நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. இவ யார விரும்புறா, அவன் நல்லவனா கெட்டவனான்னு எதுவுமே விசாரிக்காம அவ போக்குல வர்றது அம்புட்டு நல்லதா படல? கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அதான் மாமாவே என் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டாருல, இப்ப யாச்சும் வாய திறந்து சொல்லு, அப்படியே ஊம கொட்டாம உம்புன்னு நடிக்காத. ஏண்டி பெரியவங்க அம்புட்டு கேக்குறாங்க அப்படி என்ன வீரா போனக்கு? வாய திறந்து பேச வேண்டிதானே. குத்துடிக்க மாட்டல. எம்பிட்டு பேர் கேக்குறாங்க அம்புட்டு வீராப்பா உனக்கு? கொஞ்சம் நிறுத்தியலா, வயசு பொண்ண கை நீட்டி அடிக்கிறது என்ன பழக்கம்? புவனா அவன் மனசுக்கு பிடிச்சவனை தேர்ந்தெடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இத பாருங்க, இது அவ வாழ போற வாழ்க்கை. மருமவ ஒருத்தி போதும், நம்ம குடும்ப மானத்தை வாங்க. இப்பதான புரியுது, அடக்க ஒடக்கமா இருந்த புவனாவிய இவதான் மாத்தி வச்சிருக்கா. ஆமா பாப்பா, இவ கொடுத்த தைரியம் தான். பரம சும்மாயிரு, ஏத்தாமத இவ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? புவனா பண்ணது தப்புதானம்மா, இத நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுக்காம விட்டுட்டோம்னா அவங்க ஆசைய வளர்த்துக்கிட்டா பின்னால கஷ்டமாயிடும்ல. என்ன ஏதுன்னு நீ ஒரு வார்த்தை கேளாமதா? அவ யார காதலிக்கிறான்னு கேட்டு சொல்லுமா? ஏய் சொல்றி போட்டனா ரெண்டு கேட்டுட்டு இருக்காங்க இம்பிட்டு பேரு. சொல்லாதா? ஆமா நல்லதா, கொஞ்சம்டா நல்லா போனா வாய திறந்து சொல்லுமா? அவ வேற யாரையும் விரும்பல, என் தம்பி செல்வாவை தான் விரும்புறான். தேவையில்லாம இவ எதுக்கு ஆஜராகிறான்னு? ஓ அப்ப இதான் காரணமா? ஓ தம்பி தான் இவ லவ் பண்றாளா? அப்ப இந்த திடீர் காதலுக்கு என்ன காரணம்? திட்டம் போட்டு பிளான் பண்ண காதல் தானே இதெல்லாம்? அத்தான பாத்தேன், இங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த அம்மு நீ அமைதியா இருக்கும்போது யோசிச்சிருக்கணும் பாப்பா. இதுல ஏதோ நல்ல ஒரு உள்குத்து இருக்கு. ஓஹோ நானா, உன் தம்பி மன்மதன் தான் இந்த ரவி தேவியோட காதலனா?
இந்த பாரு, இந்த காதல் விளையாட்டு உங்க அப்பச்சி எப்படி ஏத்துப்பாங்க? எந்த நம்பிக்கையில இந்த காதலுக்கு நீ பச்சை கொடி காட்டுற? உன் குடும்பத்தோட ஒண்ணு சேர ஏன் தங்கச்சியோட வாழ்க்கையை நீ பயன்படுத்திக்கிறியா? ஏற்கனவே அவன் அப்பச்சிக்கு எங்களை பார்த்தாலே அப்படி எரியுது அவருக்கு. இதுல இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான், அப்புறம் நாங்க ஏதோ திட்டம் போட்டு அவர் பையனை சொத்துக்காக மடக்கிட்டோம்னு சொல்லுவாங்க. இது எங்களுக்கு அசிங்கம். இந்த காதலை நாங்க ஒருபோது சம்மதிக்க மாட்டோம். இந்த புள்ள திருப்பி அனுப்பிச்ச சம்மந்தத்தை நான் போய் கைகால உள்ளதாக கூட்டு வந்துடுறேன். அத்தை சொல்றது கேளுங்க, அவங்களுக்கே பேசி முடிச்சிருவோம். தே வேணாம் தே, ஊருக்குள்ள விஷயம் கசிறதுக்கு முன்னாடி காதும் காதும் வச்சமா பேசி முடிச்சிருவோம். தே அதா சேரிங்கிற நானும் ஏத்தா, ரெண்டு குடும்பத்திலும் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு எந்த தைரியத்துல இது நடக்கும்னு நம்புன? இதெல்லாம் ஒத்து வராதடா. அக்கா, அதுக்கு சொல்லி புரிய வைக்கா. ஏய் முவனா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? அடிமடியிலேயே கைய வச்சுட்டியே. நடக்காத உன்னை ஏண்டி நினைச்சடி? ஏண்டி நினைச்ச? ஏன் நினைச்ச? ஏன் சொல்லுடி, சொல்லு. அத்தை என்ன அத்தை, நீங்களும் இப்படி பேசாதீயா அத்தை? இல்ல அமுதா, இது சரிப்பட்டு வராது. ஏய், உன் மனச மாத்திக்கிற வழிய பாரு. நடக்காததையெல்லாம் வீணா மனசுல போட்டு நினைச்சுக்காத. எல்லாத்துக்கும் காரணம் நம்மதான். மனசுல படிக்க வேலையை பாத்தீங்களா? லவ் லவ்வு.